சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சேசிங்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். பட் பேட்டிங் ஃபர்ஸ்ட், தே ஹவ் டாமினேட்டட் திஸ் ஐபிஎல். வை வுட் யூ நாட் வாண்ட் டு பேட் ஃபர்ஸ்ட் சீக்கா? யூ ஷுட் நாட் ப்ளே அதர் ஸ்ட்ரெங்த் அஸ் அ டியூ ஃபேக்டர் இருக்கு, இந்த ஃபேக்டர் அந்த ஃபேக்டர். பட் விக்கெட் வந்து அப்ரேசிவா இருந்து முன்னாடி பிட்ச் போட்டு சொல்லிட்டாங்க, ரஃபா இருக்கு கிளீனா சொல்லிட்டாங்க, கிரிப் இருக்குன்னாங்க. இப் பேட் பண்ணிருந்தா why would you want to chase chika இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடின இருக்கும்போது? I'm not able to understand that chika. அவங்களே வந்து வாங்கி கட்டினாங்க வந்து. What was that from Shubman Gill, Chika? Was selection playing on his head, Chika? Chika, the same Punjab Kings beat us last year. Any team can beat anybody, Chika. There's no guarantee, Chika. Why aren't we talking about this boy, Chika? Hi guys, welcome to Cheeky Chika. Yo, yo, Mukbal Raja. Aha, hey. நீங்க ரெண்டு ப்ரெடிக்ஷன் பண்ணுங்க, ரெண்டுமே கேம் ட்ரூ. சிஎஸ்கே போலதுட்டாங்க, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் எதுக்கு சேசிங் எடுத்தாங்கன்னே தெரியல. அந்த பக்கம் என்னன்னா, குஜராத் டைட்டன்ஸ் 200 அடிச்சு 5 ஓவர்ல. நம்ம அப்போ வந்து பிரசன்ன ஆக்சுவலி நீங்க ஜாயின் பண்ணல, நெக்ஸ்ட் ஷோல ஜாயின் பண்ணுவாரு. கரெக்டா சொன்னார், அந்த ஆர்சிபி லைன் அப் நம்ம பேசியிருந்தோம், வில் ஜாக்ஸ் showing his real class. But let's go straight to the CSK game, Chika. Why on earth would you win the toss and elect to bowl? Correct, or a due factor perusa irukku, ana idu nethike namba pesindom. Idu Sunrisers Hyderabad chasing la or problem irukku nammal ellarku theriyum. But batting first, they have dominated this IPL. Why would you not want to bat first, Chika? Yenak theriyadhu. எனக்கு ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட் ஆல். இதான் இதான் ப்ராப்ளம்னா, உங்களோட லைஃப்லயே இந்த டிஎஃப்எஸ் இது ஸ்ட்ரெங் இதோட லெஸ் லைஃப் லெஸ் என்னன்னா, நீ சிஎஸ்கே எஸ்ஆர்எஸ் பண்ணா லைஃப்ல யூ ஷுட் பிளே பிளே டு யுவர் ஸ்ட்ரெங்ஸ். யூ ஷுட் நாட் பிளே அதர் ஸ்ட்ரெங்ஸ் அஸ் அ டியூ ஃபேக்டர் இருக்கு, இந்த ஃபேக்டர் அந்த ஃபேக்டர். பட் விக்கெட் வந்து அப்ரேசிவா இருந்து முன்னாடி பிட்ச் போட்டு சொல்லிட்டாங்க, ரஃபா இருக்கு கிளீனா சொல்லிட்டாங்க, கிரிப் இருக்குன்னாங்க. நீ பேட் பண்ணியிருந்தா நீ ஒரு ப்ராப்ளம் 180 190 அடிச்சாவோ மீ கூட மீட மேட்ச் அவுட் ஆஃப் ஐட் ஈவன் 200 அடிச்சுக்கலாம் பேட்டிங் ஃபர்ஸ்ட்ல. 212 சேஸ்க்குனா ஸ்கோப்பே லேதுண்டி. நல்லா சிஎஸ் கேந்திரமா பண்ணாங்க ஆக்சுவலா, பொட்டலம் பண்ணி எஸ்ஆர்எஸ் நல்லா பொட்டலம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ பொட்டலம் நீங்க வச்சுக்கோப்பா, எங்களுக்கு கொடுத்தீங்களா, எங்களுக்கு மேட்ச் உதவி வாங்கி கொடுத்தீங்களா எங்களுக்கு ஹைதராபாத், அது பொட்டலத்தை ரிட்டர்ன் பண்ணி அமிச்சாங்க போட்டு. ரியல் பொட்டலம் இன்னைக்கு, பொட்டலம் மாதிரி ஆடினாங்க எஸ்ஆர்எஸ். போலிங்லயும் பொட்டலம், பேட்டிங்லயும் பொட்டலம், சான்ஸே கிடையாது. இந்த மாதிரி எல்லாம் போச்சுன்னா எஸ்ஆர்எஸ் ஸ்ட்ரகிள். லெட் மீ பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. ஆப்வியஸ்லி யா, பேக் டு பேக் லாசஸ் ஃபார் எஸ்ஆர்எஸ். இதே மாதிரி தான் கொஞ்ச நாள் முன்னாடி சிஎஸ்கேக்கு ஒரு பேக் டு பேக் லாசஸ் இருந்தது. பட் தே ஹவ் கம் பேக் பிரில்லியன்ட்லி இந்த கேம்ல, ஒரு பிக் விக்டரி சீக்கா. அந்த விக்டரினால தேர் நெட் ரன் ரேட் ஆல்சோ ஷார்ட் அப் டிராஸ்டிக்லி. நீங்க சொன்ன மாதிரி சன்ரைசர்ஸ் இந்த பிக் லாஸ்னால அவங்களோட நெட் ரன் ரேட் ரொம்ப கீழே வந்திருக்கு. ஸோ தே ஹாவ் டு அப் தேர் கேம் டெஃபினெட்லி, எஸ்பெஷலி வைல் சேசிங். பட் ரித்ராஜ் கைக்வாட் சீக்கா, எல்லாரும் நம்ம இந்த வேர்ல்ட் கப் ஸ்குவாட் பத்தி பேசின்னு இருக்கோம். எஸ் சஞ்சு சாம்சன், கே எல் ராவல், ரிஷப் பண்ட் ஓபனர்ஸ் நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். ஜெயஸ்வால் தான் தேர்ட் ஓப்பனரும் வேற ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். வை ஆர்என்ட் வி டாக்கிங் அபவுட் திஸ் பாய் சீக்கா, வென் எவர் கிவன் தி ஆப்பர்ச்சுனிட்டி? இப்போதான் ரீசெண்டாக ஒரு இன்டர்நேஷனல் 100 வேற அடிச்சார் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு T20 அகேன்ஸ்டா, ஞாபகம் இருக்கா இல்லையால உங்களுக்கு? Why aren't we talking about Ritu Chika? ஆனா இன்னைக்கு நான் உண்மையை சொல்லட்டேமா, என்ன மச்சா பேக் டு பேக் செஞ்சுரிஸ் மிஸ் பண்ணிட்டான். 98 அவுட் ஆனா யாரும் பேக் டு பேக் செஞ்சுரி பத்தி மறந்துட்டாங்க. தோனி வந்து பார்த்தாங்க, அதான் ஒரு கல் தோனி கல்ட் அவ்வளவு அர்த்தம். பட் என்ன நாக்டா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல, எஃபர்ட்லெஸ் நாக்டா, ஒரு ஆத்தென்டிக் கிரிக்கெட்டிங் நாக். ஆனா ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தா 181. டிமால் டிமீல் டிமால் டிமீல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஃப்ளோயிங் கவர் டிரைவ்ஸ், ஃப்ளோயிங் ஸ்கொயர் டிரைவ், ஷார்ட் ஆர்ம் புல்ஸ், ஃப்ளோயிங் ஆஃப் டிரைவ்ஸ், ஸ்ட்ரெயிட் டிரைவ்ஸ், அலட்சியமா இருக்கான். போன இன்னிங்ஸ் இந்த இன்னிங்ஸ் பார்த்தனா ருத்ராஜ் கேக்வாட் பேட்டிங் லெவல் வந்து வேற ரேஞ்சில் இருக்கு. எப்படி விராட் கோலி ஆத்தென்டிக் கிரிக்கெட்டிங் ஆடி அப்படி பிரமாதமா ஆடுறோம், அந்த மாதிரி ஓப்பனிங்ல பிரமாதமா பண்றான் ருத்ராஜ் கேக்வாட். எக்ஸலண்டா ஆடுறாரு சீக்கா. ஐ மீன் இஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப் அண்ட் கிளியரா தெரியுது. ஸ்டில் வெரி சர்ப்ரைஸ் தட் அஜிங்கியா ரஹானே ஓப்பன், பட் அகெயின் கெட்டிங் அவுட் ஏர்லி. மேபி அந்த சேஞ்ச் பண்ணியிருக்கலாம்னு நான் நினச்சேன், மோயின் அலி வேணா ட்ரை பண்ணியிருக்கலாம்னு. பட் டேரில் மிச்சல் பிளேயிங் அட் நம்பர் 3, ஃபைனலி ஹிஸ் ஃபர்ஸ்ட் 50. ஹீ ஆல்சோ பேட் இட் ரியலி வெல், 52 of 32. அண்ட் அஃப்கோர்ஸ் சிவம் டூபே, சேபாக் சிவம் டூபே, அது வந்து ஒரு லவ் ஸ்டோரியாக மாறின்னு இருக்கு. ஏன்னா திருப்பியும் அந்த சிக்ஸர் டூபே பார்த்தோம், 4 சிக்ஸு
வச்சு செஞ்சாரு. இன்ஃபேக்ட் ஈவன் அந்த லாங் பவுண்டரி எல்லாம் சேலஞ்ச் பண்ணி பெரிய பெரிய சிக்ஸ் அடிச்சாரு. அண்ட் அப்கோர்ஸ் தல தர்சனம் லாஸ்ட்ல ஒரு ரெண்டு பால் வந்தாரு. நீங்க சொன்ன மாதிரி 98ல ரித்து அவுட் ஆகும் போது ஐ மீன் யாருமே கவலையே படல, 98ல அவுட் ஆனாரு. அது கொஞ்சம் சேடா இருந்தது சீக்கா. அது கம் ஆன் மேன், தட் கை ஹஸ் பிளேட் 98, nobody is clapping for him, everybody is only clapping for MS Dhoni entering. Yes, we are all Dhoni fans, but somewhere, you know, கொஞ்சம் வந்து ரித்ராஜ் கேக்வாடுக்கு எல்லாரும் எழுந்து சல்யூட் அடிச்சிருக்கணும் சீக்கா. ஆக்சுவலி சல்யூட் அடிச்சிருக்கணும், பயங்கர கிளாப். அதான் சொன்னேன், அவன் பாவம் தலை குனிஞ்சுன்னு போறான். 98 அடிச்சுட்டு அவன் ஹெட் ஹை போயிருக்கணும் தலை. அவன் பேட்ட ரேஸ் கூட பண்ணல. தோனி வரானே, அதான் தோனி தோனி ஃபேக்டர் இன் இந்தியன் கிரிக்கெட் அவ்வளவு ஹியூஜ் காமிக்கிறது, வேற எதுவும் கிடையாது. பட் எஸ் வாட் அ போன மேட்ச் சென்ச்சுரி, பேக் டு பேக் சென்ச்சுரி அடிச்சிருவான்னு நினைச்சேன். கேப்டனே வந்து பேக் டு பேக் சென்ச்சுரி அடிச்சதுனா பெரிய விஷயம். அண்ட் இந்த மேட்ச் வந்து விட ஃபார் வின்னிங் காஸ் அண்ட் சொன்ன மாதிரி. அண்ட் டேனியல் மிச்சல் இன் மை ஒபினியன் பிளேட் வெரி வெல். ரொம்ப நாளா யூஸ்வல் ஸ்ட்ரெயிட் அப் மீடியம் பேஸ் தலைக்கு மேல போல தலைக்கு மேல அடிக்கிறதுனா பிரமாதமா. ஸ்ட்ரைக் ரேட் பண்ண 162. இட்ஸ் குட் டு சீ டேரில் மிச்சல் அவங்க ரன்ஸ். அவன் நம்ம 3 ஸ்லாட் நம்ம பேசிட்டே இருந்தோம். நம்ம சீக்கி சீக்கால அவன் 3 தான் ஆடணும். அவன் 3 ல ஒரு ரன் கொடுக்கணும். நவ் ஹீஸ் கெட்டிங் நவ். நீ பார்த்தனா சிஎஸ்கே இஸ் கெட்டிங் எவ்ரிதிங் இன் ஆர்டர் பாத்தியா? ஒரு மாதிரி அப்படியே வராங்க, செட் பண்ணிட்டு வராங்க. அட் தி டோர்னமெண்ட் கோஸ் அப்படியே வராங்க அவங்க. இனிமே பாரு அவங்க இந்த பஞ்சாப் மேட்ச் இருக்கு. See, there is a problem in opening, Chika. That definitely irka Chika. Rahane is not comfortable in the season last year. Mari aadla Mohin Ali use panla iniki, bowling use panla, batting use aala iniki Mohin Ali. So neenga avlo Mohin Ali use panla na adhukku neenga Rachin Ravindra illati opening thirupi kudutha aduve better option nu thonudhu ippodiki. Illa Mohin Ali open panna vekkalame, Rahane andha form la illa. நீங்க அங்க நட்டுவே 43 போறான். அந்த கடைசியில பார்த்தா உன்னட்கர் தான் நல்லா போடுறான் அவங்களுக்கு. வேற யாரும் அவங்க சரியா போடுறது இல்ல. எல்லாரும் போட்டு அடிச்சிடுறாங்க அவங்க போட்டு. இது வந்து மறக்காத அணி. 5-6 மேட்ச், 5-6 அவுட் ஆஃப் 9 இன்னிங்ஸ், 5 இன்னிங்ஸ் 6 இன்னிங்ஸ் 200 மேல அடிச்சிருக்காங்க எல்லாரும் ஆப்போசிஷன். தட் கோல் டு ஷோ தட் சம்திங் ராங் வித் யுவர் போலிங். இட்ஸ் நாட் ஜஸ்ட் வித் யுவர் பேட்டிங் அலோன். மச்சான் நீ வேணா பாரு, நீனே கஷ்டப்படுவாங்க இவங்க. இந்த மாதிரி ரேஞ்சில போனா கஷ்டப்படுவாங்க. அதான் சொன்னேன் நானே, ஒரே மோட்ல போக முடியாதுன்னு சொன்னா நீ ஒத்துக்கல நேத்துக்கு. திஸ் இஸ் தி வே வி ஆர் வின்னிங், திஸ் இஸ் தி ஃபார்முலா வி நோ. எஸ் தட் ஃபார்முலா இஸ் கிளிக் ஃபார் a few matches for you, பட் இட் வான்ட் கிளிக் நோ ஆல் தி மேட்சஸ். அன்னதெல்லாம் அந்த அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணனும். யா தட் இஸ் ட்ரூ, பட் நோ டீம் ஆல்சோ வின்ஸ் ஆல் மேட்சஸ். தே வில் டெஃபினெட்லி அட்ஜஸ்ட் அண்ட் கம் அண்ட் தே ஹேவ் டு அட்ஜஸ்ட் அண்ட் கம், எஸ்பெஷலி சேசிங் பேட்டிங் ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு அங்க தான் சீக்கா. ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ் சீக்கா. ஏனா அவங்க இந்த மாதிரி ஒரு பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் தான் ஆடணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, கோ ஃபார் இட் ஃப்ரம் பால் ஒன் அந்த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் முடிவு பண்ணிட்டாங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் தானே பெஸ்ட். உங்க பேட்டருக்கு வந்து ப்ரெஷரே கிடையாது, ஒரு ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் கிடையாது. அண்ட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் செம டாமினா இருந்திருக்காங்க. 280, 270, 260 மூணுமே அடிச்சிட்டாங்க. ஸோ வை வுட் யூ வாண்ட் டு சேஸ் சீக்கா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினு இருக்கும் போது? ஐ எம் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் சீக்கா. அவங்களே வந்து வாங்கி கட்டினாங்க, வந்து அடிங்க என்ன போட்டு எங்களை போட்டு உதங்க அப்படின்னு சொல்லி கூத்தமிச்சாங்க. அதான் சொன்னேன், பொட்டலம் பண்ணி அமிச்சாங்க பிசிஎஸ்கே. நல்ல விக்கெட், அப்ரேசிவ் விக்கெட்டு, சாம பெஸ்ட் பார்ட்னர் சிஎஸ்கே பேட்டிங் அடிச்சு ஒரு பேட்டிங் ட்ராக் மாதிரி இருந்துச்சு. நாட் பேட்டிங் ட்ராக், ருத்ராஜ் கைக்வாட் மேட் இட் லுக் லைக் பேட்டிங் ட்ராக். லெட் மீ பி வெரி ஃப்ரேங்க், ருத்ராஜ் கைக்வாட் கிரேட் பேட்டிங் அண்ட் டேரில் மிச்சல் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன் சிவம் துபே எஃபெக்ட். என்ன வேணா சொல்லு, சிவம் துபே என்ன மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டாடா. நீ அவுட் ஆஃப் போட்டா கவர்ஸ் மேல சிக்ஸ் அடிக்கிறான், ஷார்ட்டா போட்டா புல் பண்ணி ஸ்ட்ரெயிட்ல புல் பண்ணலாம் சிக்ஸுக்கு. மிட் விக்கெட் மிட் ஆன் மேல அடிக்கிறது அந்த ரேஞ்ச் பாத்தீங்கன்னா வைட் கவர்ஸ்ல இருந்து வைட் மிட் விக்கெட் வரைக்கும் ரேஞ்ச் இருக்கு. அவனுக்கு எங்கேயுமே போட முடியல. அந்த பயத்திலே அவங்க மைண்ட் மார்க்கெட் ஆரம்பம் ஒரு போலர் லெஸ் ஆடிருக்காங்க. இன்னைக்கு பாரு, ஒரு போலர் லெஸ் ஆடிருக்காங்க அவங்க பயத்திலேயே. அந்த மாதிரி ஒரு பியர் ஃபேக்டர் கிரியேட் பண்றானா ஒருத்தன், நீ என்ன பண்ணுவ அவனுக்கு? டெஃபினட்டா கரெக்டா சொன்னீங்க, அந்த மாதிரி ஒரு பிதரல் ஃபேக்டர் டெஃபினட்டா கிரியேட் பண்ணிருக்காரு. ஜஸ்ட் டு ஆட் டு தட், யா இதுதான் காம்பசிஷன். ஜஸ்ட் டு ஆட் டு தட் பாயிண்ட்,
அவ்வளோ அனாலிட்டிக்ஸ் பேசுறாங்களே இந்த மாடர்ன் டேல வந்து, அவ்வளோ அனாலிசிஸ் அவ்வளோ நம்பர்ஸ் அவ்வளோ கிரன்ச்டப் நம்பர்ஸ். இதே விக்கெட்ல குஜராத் டைட்டன்ஸ்க்கு அகேன்ஸ்டா சிஎஸ்கே பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடி 200 அடிச்சு குஜராத் டைட்டன்ஸ் 140 பொட்டலம் பண்ணி அமிச்சாங்க. உங்களுக்கு பாஸ்ட் ரெக்கார்டு, இந்த விக்கெட்ல பாஸ்ட்ல என்ன நடந்ததுக்கு அதை எல்லாம் பாத்தீங்கன்னா இதுதான் நடந்திருக்கு சார். எதுக்கு சார் நீங்க வந்து போய் போலிங் போடுறீங்க இந்த மாதிரி பாஸ்ட் ரெக்கார்ட்ல? நீங்க அனலிஸ்ட்ல வச்சிருக்கீங்க, எதுக்கு சார் ஒரு 20 கப் சப்போர்ட் ஸ்டாப் வச்சிருக்கீங்க? ஒண்ணுமே வேணாமே, நம்மள மாதிரி 2-3 பேர் வச்சிருந்தாலும் போர்மே, ஒரு காமன் சென்ஸ் கிரிக்கெட்டிங் காமன் சென்ஸ் இருந்தா போர்மே சார். உங்களுக்கு இவ்வளவு பேர் வானமே வானமே சூக்கா உள்ள உட்காந்து வேடிக்கை பாக்குறதுக்கு வானமே வானமே இவ்வளவு பேர். நான் எல்லா டீம் இதுதான் சொல்றேன், ஒண்ணு இல்ல, கெட் யுவர் காம்பினேஷன் ரைட், டு வாட் டு டு, ஒன் பிளே யுவர் ஸ்ட்ரெங்த், அவ்வளவுதான். ஒண்ணு சொல்லணும் மச்சான், சிஎஸ்கே கன்னா கிளினிக்கலா போலிங் போட்டாங்க. அவன் என்ன பண்ணா, நேர டீப் பாயிண்ட் வச்சான் டிராவிஸ் ஹெட்டுக்கு, அடி நீ எவ்வளவு அடிக்கிறேன்னு பாக்கலாம். அது தேஷ்பாண்டே வந்து வைடா போடுறா, நீ வைடா போட்டு அவன் வந்து டிராவிஸ் ஹெட் இங்க போய் இப்படியா எல்லா பாலும் வந்து லெக் சைட்ல போயிட்டு லெப்ட் ரைட் லெக் அவுட் லெக் எடுத்துட்டு போயிட்டு எல்லா பாலும் நீ பாயிண்ட் மேல அடிக்க முடியும் முடியுமா? நீ சொல்லுமா, நீ ஒரு மால் அடிப்பா, மூணு பால் அடிப்பா, மூணாவது பால் மாதிரி அடிச்சு வாங்கி நேரம் போச்சா இல்லையா டிராவிஸ் ஹெட்டுக்கு என்ன வேணும் உங்களுக்கு? வெள்ளேந்து என்ன ஸ்டம்ப் விக்கெட் வெள்ளேந்து ஸ்விங் ஆகி பேர்ல்ட் ஆனுமா நான் ஒரு பேட்டர் இல்லாட்டி அந்த பத்தில நான் ஒரு யாக்கர் எடுத்தாரு அந்த மாதிரி எல்லா விக்கெட்டும் எடுத்தாதான் நீங்க ஒத்துப்பீங்களா? என்ன இது T20 கிரிக்கெட்? இன் ஃபேக்ட் டிஃபண்டே போல் வெல், சாரி ஐ டேக் பேக் மை வேர்ட்ஸ், ஹி போல்ட் வெரி வெல். அவன் கரெக்டா பிளானுக்கு போடுறான், அவுட் சைட் ஆப்ஷன் போடு, அவன் அடிப்பா நேரா பாயிண்ட் கையில கொடு, பாயிண்ட்ல கொடுப்பாங்க, பாயிண்ட் கொடுப்பாங்க நேரா பாயிண்ட் கையில கொடுத்து போயிட்டே இருந்தாங்க. தே போல்ட் அ பிளான், தே போல்ட் அ பிரில்லியன்ட் பிளான், அதுதான் கிரேட். சிஎஸ்கே இந்த மாதிரி ஒரு பிரில்லியன்ட் பிளான் வச்சு போலிங் போடுறாங்க. எல்லாரும் ஷாதுல் தாக்கூரிய ஒரு கிரேட் எக்கனாமிக்கல் ஆகினாங்க, அவனை போட்டு ஷாதுல் தாக்கூர் அனாலிசிஸ் பார்த்து பிரமாதம் ஆயிடுது. ஸோ எனக்கு என்ன புரியலன்னா, என்ன ஆடுறாங்க இவங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஸோ கமிங் டிபார்ட் தேல் பி ஒரி, என்ன 11 ஆடணும், அவங்க 11 என்ன ஆடுறதுனே தெரியல. இந்த மாதிரி டீமோ நான் என்ன கட்டினா, நீ வாஷிங்டன் 11 ஆடிருக்கலாம், போலிங்ல போட்டு பண்ணிருக்கலாம், என்ன அதுக்கப்புறம் நீ எதாவது மாத்திருக்கலாம், நீ என்ன பண்ணாங்க தெரியல இவங்க. அண்ட் பாரு மச்சான், கிளாஸ்ன்னு நான் சொல்லிட்டேன், மாக்கிறம் கிளாஸ் எல்லாம் ஓகே மாதான், மாத்தி தான் ஆனும் கிளாஸ் எல்லாம் பால் கம்மி வந்து கிளாஸ் வந்து எக்ஸ்கியூஸ் மீ கிளாஸ் வேர்ல்ட் லெவல் பிஸ்தா, பேட்டிங் ட்ராக்ஸ்ல பிஸ்தா, வென் தி பால் டஸ் நாட் கம் மச்சான் கஷ்டப்படுறான். எக்ஸ்கியூஸ் மீ, நீ எல்லா விக்கெட்டும் அடாப்ட் பண்ண கத்துக்கணும், நீ புரிஞ்சுக்கோ, வென் தி பால் இஸ் நாட் கமிங் ஆன் டு யூ கிளாஸ் இஸ் ஸ்ட்ரகிளிங், யூ சா டுடே வழிஞ்சாணிகி கிளாசன் இஸ் வெரி குட் அஸ் லாங் அஸ் தி பால் இஸ் பாட்டில் கமிங் ஆன் டு யுவர் பேட். கல்கத்தா எஸ் தி பால் வாஸ் கமிங் ஆன் டு தி பேட், தி ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ் இன் ஹைதராபாத் தி பால் வாஸ் கமிங் ஆன் டு யுவர் பேட், எஸ் தட் ப்ரூவ் வெரி குட். ஆர்சிபி தி பால் வாஸ் கமிங் ஆன் டு தி பேட், அட் பெங்களூர் பால் இஸ் கமிங் ஆன் டு தி பேட், பாரிஸ் லாஸ்ட் 2-3 மேட்சஸ் பண்ண பால் இஸ் நாட் கமிங் ஆன் டு தி பேட், கஷ்டப்படுறான் அவன். ஓகே, ஐல் வெயிட். சரி, உங்க நாள் என்னால வந்து சொல்லவே முடியாது. இல்ல இல்ல, ஐ மீன் எனக்கு ஐ டோன்ட் நோ, இன்னைக்கு கஷ்டப்பட்டாரு டெஃபினட்டா, அதுல டவுட்டே கிடையாது. இதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டான், இதுக்கு முன்னாடி மேட்ச் ஃபர்ஸ்ட் பால் 6, ரெண்டாவது பால் அவுட் சீக்கா, இதுக்கு முன்னாடி மேட்ச் அவுட், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு போட்டாங்க அவங்க, நீ வேற is very good when the ball comes on to your bat, adu vera vishayam. When the ball is not coming on to your bat, you should be able to adapt yourself and accordingly play. Rutraj Gaikwad aadla
இட்ஸ் நாட் தர்ஸ்ட் இங்ஸ் வே பெட்டர் தன் செகண்ட் இங்ஸ் போல்ட் வாஸ் வே பெட்டர் தன் செகண்ட் இங்ஸ் தட் இஸ் டெஃபினிட்லி ஆல்சோ தேர் யா நீங்க அதுவும் சொல்றீங்களா சிஎஸ்கே போல்ட் வே பெட்டர் தன் எஸ்ஆர்எச் அதுவும் நான் ஒத்துக்கிறேன் ஒண்ணு இல்ல பேஸ் அப்படியே குறைச்சிட்டான் அப்படியே இறக்கிட்டான் அப்படியே பேச பாதி பேஸ் ஆக்கிட்டான் லெட் த பால் நாட் கம் ஆன் டு த பேட் லெட் தம் ஹிட் யூ அப்படின்னு விட்டான் இவன் ஃபர்ஸ்ட் இங்ஸ் வந்து மோதி மோதி மோதிருந்தாங்க போட்டு நான் வந்து ஒரு கிரிக்கெட் அனலிஸ்ட் கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் ஐ நோ ஐ அம் டாக்கிங் நான் இது வந்து ரெண்டு மூணு நாடி சொன்னேன் நீ ஆர்கியூ பண்ணிருந்திருக்க சீக்கா தி லாஸ்ட் 2 மேட்சஸ் ஹி இஸ் ஃபெயில் சீக்கா லாஸ்ட் 2 மேட்சஸ் ல மணி லாஸ்ட் 3 4 மேட்சஸ் இஸ் ஃபெயில் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் சீக்கா அதுக்கு முன்னாடி வந்து அவர் பேட்டிங் வரும்போது 15th ஓவர்ல பேட்டிங் வந்து 26 ஆஃப் 10 அடிச்சிட்டு போறாரு சீக்கா சரி அணி இனி வந்து இஃப் யூ வாண்ட் டு டிஃபெண்ட் லைக் திஸ் ஐ டோன்ட் வாண்ட் எனி சேஞ்சிங் யானக்கு தெரியு ஹி இஸ் ஸ்ட்ரக்லிங் நவ நீங்க ஷபாஸ் அஹமத் நல்லா ஆடி இருந்தாரு நம்பர் 5ல நிதிஷ் ரெட்டி நீங்க தைரியமா நம்பர் 3ல அம்ச்சு நீங்க அவங்க பேட்டிங் லைனப் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபயர் பவர் லோவர் டவுன்ல எடுத்துட்டு வரலாம் மிடில் பாரு இந்த மாதிரி ஸ்லோ கண்டிஷன்ல நிதிஷ் ரெட்டிக்கே பால் பண்ணல நீங்க அவங்க அவங்க அலறிட்டாங்கடா 212 சேசிங் உடனே இமிடியேட்டா ரெண்டாவது ஓவர்ல டிராவிஸ் ஹெட் அவுட் ஆனே அவங்க புஷ் அங்கே இறங்கிச்சு 50% காத்து இறங்கிச்சு போன மேட்ச் ஃபர்ஸ்ட் ஓவர்ல வில் ஜாக்ஸ் விக்கெட்ல 50% காத்து இறங்கிச்சு அபிஷேக் சர்மா அவுட் ஆனா 75% காத்து இறங்கிச்சு தே வர் ஜஸ்ட் கோயிங் த்ரூ மோஷன்ஸ் இஃப் யூ ஆஸ்க் மீ த 20 ஓவர்ஸ் தே ஜஸ்ட் வென்ட் த்ரூ த மோஷன்ஸ் ஐயோ 20 ஓவர் ஆடணுமே ஆடுனாங்க அவங்க தே நெவர் மேட் அ ஃபைட் அவுட் ஆஃப் இட் கஷ்டப்படலாம் எப்படி ஃபைட் பண்ணலாம் பாரு இதே மாதிரி தான் ஃபார் எக்ஸாம்பிள் போன மேட்ச் சன்ரைஸ் ஐ மீன் எல்எஸ்ஜி chasing a huge total they lost 2 early wickets KL Rahul out item Quinton de Kock out item early round ana correct but it was a different wicket but they made a match I very wish you they made a match out of it it does they made a match out of it huge role chika or wicket idhe wicket idhe Gujarat Titans 140 all out it is basics and they lost the game on the toss la chika if they had batted first and scored 200 220 CSK would have struggled definitely but having said that CSK bowled brilliantly என்ன மாதிரி போறான் hopefully it is not serious ena csk lose patirana na illa angiye vande or 30% nammalukku nammoda bowling attack konja bus da or nalla wicket la illati or chinna ground la namba aadnona ipo dharamshala po porom or rendu naal la punjab first inga aadite adukapra dharamshala po porom so patirana is going to be very very important chika in this run in
யா பட் தென் பரவாயில்ல இன்னைக்கு முசு முசூர் ப்ராபபிளி நான் இன்னும் ரெண்டு மேட்ச் ஆடுவோம் அவன் ஃபர்ஸ்ட் வீக் மேல போயிடறான் அவன் ஃபர்ஸ்ட் மேட்ச் அந்த ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு அப்புறம் கிளம்புறான் மே ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஆனா ஃபர்ஸ்ட் மேட்ச் அன்னி இதே விக்கெட் கொடுத்துருவாங்க பஞ்சாபோட பஞ்சாபோட இந்த விக்கெட் கொடுத்தா பஞ்சாப் போட்டு மாட்டான் ஐ திங்க் சிஎஸ்கே ஷட் ப்ளே only on these type of wickets சீகா இந்த மாதிரி அதான் நீ மின்னே சொல்லிட்ட நீ ரொம்ப நாளா சொல்லிந்த சிஎஸ்கே ஓல்ட் ஃபார்முலா போனும் இந்த விக்கெட் மாதிரி ஃபார்முலா போணும்னா சிஎஸ்கே பண்ணாங்க நீ கரெக்ட்டா and everybody expected the madra wicket ku poradhu let's be very clear it was expected don't you think so yeah and the wicket pitch report pakshi on eppadi the pitch avanga adha different clear ah theriyudhu nariya black spots irundhadu adha the toss la avanga sollumbodhu indha wicket ah enak appo dhaan nyabam undu ayyo idu gujarat titans match wicket aache நம்ம வந்து 200 அச்சு அவங்களை 140 ஆல் அவுட் ஆக்கணுமே திருப்பியும் செகண்ட் இன்னிங்ஸ்ல சோ இட் இஸ் கோயிங் டு பீ எ ஸ்லோ விக்கெட் எங்க விக்கெட் என்னோட பிசிக்ஸ் டீச்சர் ஒருத்தர் காலேஜ்ல மில்ட் ஹெட்னா சொர சொர சொரான் இருக்கும் அப்படிதான் மில்ட் ஹெட்டிங் மில்டிங்னா தான் பேரு சொர சொர சொரான் இருக்கும்னாரு இந்த விக்கெட் சொர சொர சொரான் இருந்தது ஒன்லி திங் அவனுக்கு போட தெரியல இந்த விக்கெட் வந்து மோதி இருந்தாங்க அந்த பசங்க புவனேஷ்குமாருக்கு போலிங்கே மந்து போயிடுச்சு லெட்ஸ் பி வெரி கிளியர் புவனேஷ்குமார் லாஸ்ட் இஸ் போலிங் கம்ப்ளீட்லி நட்டு ஒருத்தர் தான் மீடியம் பேச கொஞ்சம் ஏதோ அப்படி போடுற மாதிரி இருந்தான் அவன் டெத்ல வந்து போட்டு இது பண்ண போனா அங்க வந்து பாத்தோன்னா அவனுக்கு தேர்ட் மீடியம் பேசர் இப்போதைக்கு உன்னட் கட் அவன் போய் போலிங் பண்ணி பொழைச்சிருந்தான் கமின்ஸ் ஆல்சோ லாஸ்ட் த்ரீ மேட்சஸ் லாஸ்ட் த்ரீ ஃபோர் மேட்சஸ் ஸ்ட்ரகிள் ஃபார் இஸ் போலிங் கமின்ஸ் டெஃபினெட்லி ஸ்ட்ரகிளிங் அதனாலே அவங்க போலிங் கொஞ்சம் அடி வாங்குது அதுல டவுட்டே கிடையாது தே ஹாவ் டு மேக் அலாட் ஆஃப் சேஞ்சஸ் பட் கமிங் பேக் டு சிஎஸ்கே அவங்களுக்கும் வந்து மேபி அந்த ஓப்பனிங் ஸ்லாட் மட்டும் அவங்க ஷார்ட் பண்ணி ஆனோன்னு ஒன்றும் தோணுதுச்சு கா தே ஹாவ் டு ஃபைண்ட் அ வே டு ஃபிக்ஸ் தட் ஐ நோ தே லவ் பேக்கிங் தேர் பிளேயர்ஸ் பட் பெங்களூர் ஒரு தர்மசாலா ஒரு விக்கெட் ஒரு மேட்ச் குஜராத் ஒரு மேட்ச் இருக்கு அகமதாபாத் ஒரு மேட்ச் இருக்கு உங்களுக்கு சோ சிஎஸ்கே காட் திங்ஸ் சால்வ்ட் அவுட் நவ தே காட் தி ஃபார்முலா ரைட் தே கெட் கான் பேக் தி ஹோல் ஃபார்முலா ஐ அம் வெரி ஹாப்பி தி வே ருத்து ஹேண்டில்ட் திஸ் bowlers வெரி வெல் லெட் மீ வெரி கிளியர் ருத்து ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணா நீ bowlers சார் டெஃபினட்டா ஈ கேப்டன் வெல் நல்ல கால ரவீந்திர ஜடேஜா அந்த ஃபுல் 4 ஓவர்ஸ் கொடுத்தாருப்பா பா பழைய ஜட்டு திருப்பி பார்க்க முடிஞ்சது 1 for 21 பட் ஓவர் ஆல் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் பை சிஎஸ்கே ஆல் ரவுண்ட் அமேசிங் கோயிங் அப் த டேபிள் பாயிண்ட்ஸ் டேபிள்ல பார்க்கலாம் ப்ரொடியூசர் இப்போ போட்டீங்கன்னா கிளியரா தெரியும் சிஎஸ்கே கோயிங் டு தேர்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஸ்டில் அட் ஃபோர்த் பட் அந்த பஞ்ச் அந்த ஃபைவ் வின்ஸ்ல வந்து இப்போதைக்கு வந்து அஞ்சு டீம் இருக்காங்க ஸ்ரீகா அதுல வந்து வாங்கிக்கும் சன்ரைசர் ஹைதராபாத் எல்எஸ்ஜி எல்லாம் நெட் ரேட்ல வாங்கிப்பாங்க இனிமே இனிமே உங்களுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ண முடியாது இது மாதிரி பயங்கரமா யாரும் டிஃபீட் பண்ணா ஒரு மாதிரி இன்க்ரீஸ் பண்ண முடியும் ராஜஸ்தான் ராயல்ஸ் மட்டும் தான் இந்த சீசன் வந்து தனியா நின்னு இருக்காங்க மீதி எல்லா டீம்ஸும் ஒரு 2 கேம்ஸ் லாஸஸ் 2 கேம்ஸ் வின் ஒரு 1 கேம் லாஸஸ் தப்பிங்கறாங்க நீ ஒரு க்ளோஸ் லாஸ் இதே 212 இவங்க 200 வரைக்கும் வந்து இந்த சேஸ் பண்ணி 20 ரன்ஸ் லாஸ்ல பண்ணாங்கனா ஐ அக்ரி வித் யூ நீ வாட் யூ ஆர் சேயிங் இஸ் ரைட் ஐ அக்ரி வித் வாட் யூ ஆர் சேயிங் இஸ் ரைட் பட் நாட் திஸ் பொட்லம் லாஸ் தேர் டு திங்ஸ் பொட்லம் ஃபைன் லாஸ் திஸ் இஸ் You're trying to tell me in a 14 game season a team cannot get a big defeat in one game ani ni all the bus ani one paathu paathana csk has not got a big defeat yet chika I was part of a championship winning side when we got all out for 100 against delhi at home it happens it really does happen okay good luck to it good luck to people who can say that you can come back and do it but no in my opinion that is the beauty of sport chika you are acting as if a team apdi anyway the cricket is a momentum game ani
SRH had the momentum in the side. They were also creating a fear factor among the opposition. ஓப்பனிங்ல போய் அடிச்சுவாங்கன்னு இப்ப எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப எல்லாரும் அதே டாக்டிக்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஹவுஸ் ஹவுஸ்ட போய் டிராவல் செட்டுக்கு ரெண்டு சிக்ஸ் அடிப்பான், மூணு சிக்ஸ் அடிப்பான், நாலாவது பால் அவுட் ஆயிடுவோம். டப் கைட்ட குடுவே மாட்டாங்க. இதே வந்து ஒரு நல்ல ஆர்சிபி மாதிரி என்ன சொல்ல வரனால First of all, RCB escaped in எனக்கு தோணுச்சு சீக்கா, because they won the toss and elected to bowl. I thought that was a bad decision in the beginning. Yes, they chased it back with 4 overs to spare on the Will Jackson's innings and Virat Kohli's innings. Superb, ரெண்டு பேரும். Virat Kohli, in fact, gave a speech after that. Very, 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 very interesting speech, சீக்கா. எல்லார்கிட்டயும் basically என்ன சொன்னார்னா, எல்லாரையும் வாய பொத்தினுங்க, சும்மா அந்த பாக்ஸ்ல நின்னு நீங்க எல்லாம் என் ஸ்ட்ரைக் ரேட் பத்தி பேசாதீங்க, இங்க வந்து ஆடிட்டு காமிங்கன்னு. சோ சூப்பரா பேசினாரு. பட் கரெக்டா சொன்னாவன், யோ எல்லாம் நீங்க என்ன வேணா பேசல, நாங்க கிரவுண்ட்ல ஆடினு எங்களுக்கு தெரியும் என்ன ஸ்ட்ரைக் ரேட்னா என்ன, அவனுக்கு தெரியாது ஸ்ட்ரைக் ரேட்னா என்ன. அதான் நான் சொன்னேன், யூ ஹேட் டு கிவ் சம் டைம்ஸ் அப்பப்போ அது பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்கணும் அவர் ஆடுறவனுக்கு. பூச்சி எல்லாரும் வாய பொத்த வச்சுட்டான், யாரெல்லாம் அவனை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க வாய போத்திட்டான். என்ன மாதிரி ஆடினாவன், அவன் தான் அடிச்சு பண்ண அந்த வெறியில ஆடினான் இன்னைக்கு. விராட் கோலி வந்து ஒரு வெறியில ஆடினான் இன்னைக்கு. அது சேர்த்து போனா போறதுக்கு வில் ஜாக்ஸ் அடிச்சு பார்த்தோன்னே அவன் அந்த என்னன்னு சொல்றான் விராட், ஐயோ இந்த மாதிரி நான் நானே பார்த்தது இல்லைன்றான் விராட். வில் ஜாக்ஸ் அடிச்சது அவன் பாடுறான் ஃபர்ஸ்ட், அது இல்ல ஃபர்ஸ்ட் 31ல 50 ஃபர்ஸ்ட் 50 31 பால்ஸ்ல அடுத்த 10 பால் செஞ்சுரி. என்ன மாதிரி அடிடா அது. இது வந்து நம்ம நம்ம சிக்கி சிக்கா சேனல்ல தேங்க்ஸ் பி டாக்ஸ் சொல்லி நம்ம வில் ஜாக்ஸ் ஆடுங்க, வில் ஜாக்ஸ் ஆடுங்க. நம்ம ஒரு 7th மேட்ச் தட் இஸ் ஃபார் தி 3rd ஆர் 4th ஆர்சிபி மேட்ச் சொல்லிட்டுறோம். இதுதான் காம்பினேஷன் இருக்கணும். வில் ஜாக்ஸ் நானும் பி டாக் அப்பளே இருந்து சொல்லிနေறேன். எனக்கு வந்து இவர சொல்லா நீ இவங்கள வச்சு நாளைக்கு இந்தியன் போலர்ஸ் வச்சு ஆடுங்க, நம்ம ஃபர்ஸ்ட் கேம்லயே சொல்லிட்டுறோம். இப்பதான் அவங்களுக்கு மூளை வருது. இதே அவங்க வந்து முதல் 3 மேட்ச்ல பண்ணிருந்தாங்கன்னா ஃபார் ஆல் யூ நோ ஆர்சிபி will be the running for the qualification. You never know. அந்த மாதிரி ஒரு பேட்டிங் ஃபயர் பவர் ஆர்சிபி கையில டெஃபினட்டா இருக்கு. பட் லெட்ஸ் கோ டு குஜராத் பேட்டிங் சீக்கா. வாட் வாஸ் தட் ஃப்ரம் சுப்மன் கில் சீக்கா? நிஜமாவே எனக்கு புரியல சீக்கா. அது வந்து ரொம்ப புவர் இன்னிங்ஸ் என்னமோ வந்து கொஞ்சம் ரொம்ப டென்டேட்டிவா வாஸ் செலக்சன் பிளேயிங் ஆன் ஹிஸ் ஹெட் சீக்கா. 100% அவன் அடிக்கிறான் ஓப்பனிங்ல போட்டு அவன் 30 மினிட் ஆகிட்டா அவன் செலெக்ஷன் தான் இப்ப அவனுக்கு ரேஞ்சிலே இல்ல. இப்ப அவன் சும்மா பேர் இருக்கும் ஓப்பனர்ஸ் நினைச்சு அவன் பேர் வருமா இருக்குமே தவிர்த்து அவன் ரேஞ்சிலே இல்ல. இட் இஸ் ஒர்க்கிங் ஆன் இஸ் மைண்ட் பிகாஸ் ஸ்டில் அபவுட் 6 months பேக் 1 year பேக் he was tipped to be the next opener of the T20 World Cup and main World Cup ellame ipo avanukku gaali range potu vella poyaache adhaan indha beauty of this game enna inch kudutha gap kudutha 10 per irukka avan place eduthukadhu but macham Sai Sudarshan what a knock by Sai Sudarshan total transformation again he said to the whole world I can't play attacking cricket I can't play brilliant cricket avan aarambichu avan enna maari aadnaan paravan amazing strike rate iniki superb striking of the ball and I'm so happy for even Shahrukh Khan avan nalla 4 la or opportunity kuduthaanga 4 la vande enna capitalize panna maari Shahrukh Khan iniki superb ah naani Shahrukh Khan avanga rendu pera iniki romba intelligent naani Shahrukh Khan avanga rendu pera adikalana 200 adichirukave maatanga Gujarat அதான சொல்றேன் பிரமாதமான நம்ம தமிழ் பசங்க. இன்ஃபேக்ட் சாய் கிஷோர் தான் இனிஷியல் பிரேக் த்ரூஸ் எடுத்து கொடுத்தான். அந்த 100 அடிச்சிருந்தாங்க போட்டு ராஷித் அம்ஜத் கான் அடிச்சாண்டாவன் யாரு இந்த வில் ஜாக்ஸ் அட் வில்
ஓப்பனிங்ல வந்து ஃபர்ஸ்ட் பால்ல இந்த சொருகுவார் ஹி ஹஸ் பெட்டர் ஷாட்ஸ் அகைன்ஸ்ட் ஃபாஸ்ட் பௌலர்ஸ் ஐ அம் டெல்லிங் யூ அவங்கள வந்து ஸ்டில் தே ஆர் நாட் யூசிங் தி ஃபுல் பொட்டன்ஷியல் ஆஃப் வில் ஜாக்ஸ் ஓப்பனிங் இஸ் ஹிஸ் பெஸ்ட் பொசிஷன் வித்தவுட் எ டவுட் அது நம்ம பேசினே இருக்குமே ஃபாப் நம்ம 3 வாடா வர மாட்டேன்றானே யா 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 சீகா ஃபாப் 2 பிளஸ் இ தான் நிஜமாவே ஃபர்ஸ்ட் அந்த பவர் பிளேல அடிக்குறாரு இப்போ ஆர்சிபி க்கு ஃபர்ஸ்ட் பொளந்து கட்டறாரு எல்லா மேட்சும் ஸ்டார்ட் ஆது பண்ணி குடுக்குறாரு கம் ஆன் சீகா போறதுன்னு வேர்ல்ட் சாம்பியன்ஸ் அவங்க தான் அது ஸோ டி ட்வெண்ட்டின்னு வரைச்சு சடனாக இப்போ பாருங்களேன் எல்லாரும் ஃபார்மில் வந்திருக்காங்க நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பக்கம் என்னென்னா அவங்களோட ரெண்டு ஓப்பனர்ஸ் ஜாஸ் பட்லர் அண்ட் ஃபில் சால்ட் அவங்க ரெண்டு பேரும் டாப் ஃபார்மில் இருக்காங்க ஆஃப்டர் திஸ் ஐ டோன்ட் நோ ஆஃப்டர் திஸ் கப்பல் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ் ஐ டோன்ட் நோ வில் மேக் அ கம் பேக் டு தி இங்கிலாந்து டி ட்வெண்ட்டி டீம் பட் வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சீ பட் எனிவே அகெயின் Gujarat Titans 10-4 so most likely on the 7-10 I don't know chika 7-10 if they can make a comeback and win ayana RCB even if they win the rest of the games they'll only finish at 7 wins so qualifying vandu will completely depend on SRH CSK LSG the three teams really really messing it up RR and KKR inga enna thumaga ani inga enna thumaga poda ani LSG KKR in or match aanu அந்த அந்த ஒரு இன்ஃபைட்டிங் ஒண்ணு இருக்கு மறக்காத நீனு அவங்களுக்குள்ள டபுள் ஃபைட்டிங் ஒண்ணு இருக்கு இது என்னன்னா இது உண்மையை சொல்ல போனா நீ பாயிண்ட் டேபிள் காமிச்சனா நான் சொன்னா யூ தே அப்பாய்ட் அப்சர்ட் அப்படின்வ மும்பை இந்தியன்ஸ்க்கு என்ன தர சொல்ற ரெண்டு கேகேஆர் ரெண்டு எல்எஸ்சி ஆடணும் மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு எஸ்ஆர்எச் ஆடணும் புரிஞ்சுக்கோ மும்பை இந்தியன்ஸ் கேகேஆர் இப்ப என்ன உங்களுக்கு என்ன ஒண்ணு மும்பை இந்தியன்ஸ்க்கு சான்ஸ் இருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்களா எனக்கு தெரிஞ்ச அந்த பாட்டம் 4 டீம்ஸ்க்கு சான்ஸே கிடையாது தே ஆர் only going to play spoilers னு தோணுது பட் நான் என்ன சொல்ல வரேனா இங்க மேல அடிச்சிப்பாங்கடா இப்ப LSG SRS KKR அவங்களுக்குள்ளே அடிச்சிப்பாங்க புரிஞ்சுக்கோ அவங்களுக்குள்ளே அடிச்சிரு அவங்களே செஞ்சுப்பாங்க இப்போ சான்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்றீங்களா சீகா இல்லடா நான் நல்லா இருக்குன்னு சொல்லடா நான் என்ன சொல்ல வரேனா அந்த அவுட் சைடு சான்ஸ் மேத்தமேட்டிக்கல் சான்ஸ் சொல்ல வரச்சு actually RCB also have a good chance you never know வருவாங்க இப்ப இந்த அவங்களுக்குள்ள சண்டை போட்ட நிறைய இருக்கும் எல்எல்சிக்கும் கேகேஆருக்கும் சண்டை இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் இன்சைட் அவங்களுக்குள்ளயே ஒருத்த மோதினா ஒருத்த காலி ஆயிடும்ல அங்கதான் சொல்ல வரேன் இவங்களுக்கு ரெண்டு எல்எல்சி ரெண்டு கேகேஆர் இருக்கிறதால சேஃபா இவங்க ரெண்டு எல்எல்சி ரெண்டு கேகேஆர் அடிச்சு ஒரு எஸ்ஆர் அடிச்சாங்கன்னா ஒரு பேச்சு சொல்ல அஞ்சு மேட்ச் இவங்களுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்ல வரேன்
அஞ்சு மேட்ச் வின் பண்ணணும்னா என்ன மாதிரி மூமெண்ட்? நீங்க வந்து சன்ரைசர்ஸ் ரெண்டு மேட்ச் வின் பண்ணதுக்கே காலின்றீங்க, மும்பை இந்தியன்ஸ் வந்து ஆறு மேட்சா பொட்டலமாயின்னு இருக்காங்க, ஒன்னும் சான்ஸ் இருக்கு ஒன்னும் சான்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க. யோ ராமா, சன்ரைசர்ஸ் தான் வந்து, சன்ரைசர்ஸ் ஐ ஹேவ் டு மேக் த கரெக்ஷன் இன் தர் அப்ரோச் தான் சொல்ல வரேன். தவிர சான்ஸ் இல்லைன்னு சொல்ல வரேன் நான், புரிஞ்சுக்கோ. இந்த அப்ரோச்ல போனா மாட்டிப்பாங்கன்னு சொல்ல வரேன். இப்ப கூட சொல்றேன், இதே அப்ரோச்ல போனா மாட்டிப்பாங்க சொல்ல வரேன் நான். திஸ் ஹவ் பீன் சேயிங் ஃப்ரம் தி ஆர்சிபி மேட்ச். ப்ளீஸ். சரி சிக்கா, பட் மும்பை இந்தியன்ஸ் என்ன அப்ரோச் மாத்துறது? அவங்க நீங்க என்ன சொன்னதெல்லாம் மாத்தினாங்க, ஆனா தெரியல அவங்க காம்பினேஷன் சரியா வரல. பட் இது எப்படி வந்து ஆர்சிபி காம்பினேஷன் கரெக்டா கொடுத்தாங்களோ எல்லாமே கடைசியில பார்த்தா டிசி ஹஸ் பிராட் தி காம்பினேஷன் ரைட். ஏன் இப்ப டிசி இஸ் டுயிங் வெல், தே ஹேவ் காட் தி காம்பினேஷன் ரைட். ஐ திங்க் மும்பை இந்தியன்ஸ் ஆல்சோ காட் இட்ஸ் காம்பினேஷன் ரைட் சிக்கா. வாட் டிட் தே கெட் இட் ரைட் லாஸ்ட் கேம்? தே லூக் வுட் தான் காம்பினேஷனே கடல், லூக் வுட் தான் காம்பினேஷனே கடல், லூக் வுட் தான் காம்பினேஷன். ஜெரால் காட்ஜே என்ன பண்ண முடியும்? பஞ்சாப் பஞ்சாப் ஸ்லோவிக் இஸ் மாட்டிப்பாங்க. பஞ்சாப் இஸ் வெரி குட் ஆன் ஃபாஸ்ட் ட்ராக்ஸ் சீக்கா. தி சேம் பஞ்சாப் கிங்ஸ் பீட் அஸ் லாஸ்ட் இயர். எனி டீம் கேன் பீட் எனிபடி சீக்கா, தேர் இஸ் நோ கேரண்டி சீக்கா. அது சிஎஸ்கே ஸ்டில் ஹஸ் டு பிளே குட் கிரிக்கெட். நீங்க தே ஆர் நாட் சிட்டிங் பிரிட்டி, தே ஆர் இன் அ பெட்டர் பொசிஷன் ஆஃப்டர் திஸ் வின், அவ்வளவுதான். தே ஆர் இன் அ வே பெட்டர் பொசிஷன் தென் தட். நோ Except for RR, no team is sitting pretty right now, Chika. Adu, you have to agree. That I agree. But from the points itself, you can see they're not sitting pretty. But CSK, because the combination all are good, but set tight. Things seem to be getting set for CSK. That point of view, Rasmaldani, where is the point of view? Yeah, but they are losing falling in place for CSK. Yeah, Fizdu Vella Porare. பத்திரானா இன்னைக்கு வந்து இன்ஜுரியில உள்ள போயிருக்காரு. சோ தேர் குட் பி ப்ராப்ளம்ஸ் வித் சிஎஸ்கே ஆல்சோ. நோ டீம் இஸ் சிட்டிங் பிரிட்டி சிக்கா. வீல் ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. எனிவே, வீல் கோ டு தி நெக்ஸ்ட் கேம், கேகேஆர் வர்சஸ் டிசி. டிசி ஸ்டில் கோயிங் டு மிஸ் டேவிட் வார்னர், இஸ் நாட் கோயிங் டு ப்ளே. பட் ஈவன் இஃப் டேவிட் வார்னர் ஸ்விட், எனக்கு தெரிஞ்ச அவங்க ஆடவே தேவை. 11 இயர்ஸ் மானனவ டேவிட் வார்னர் 11ல சான்ஸ் கிடையாது அவனுக்கு. பா ஷாய் ஹோப் சூப்பரா ஆடினு இருக்காரு. பட் டேவிட் வார்னர் ஸ்டில் அ பிக் பிளேயர். வென் ஹி டஸ் கம் பேக், ஐ திங்க் தே வில் பிளே ஹிம். பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். லிசார்ட் வில்லியம்ஸ் ஹட் கம் இன் லாஸ்ட் கேம். டிசி 257 அடிச்சு கூட ஒரு 10 ரன்ஸ் வித்தியாசத்துல. கேன் வி எக்ஸ்பெக்ட் அனதர் 250 கேம், ஆர் இஸ் கேகேஆர் கோயிங் டு சேஞ்ச் இட் அப் அண்ட் பி கிவ் அ ஸ்லோ விக்கெட்? ஏன்னா ஃப்ரேசர் மெக்கர்க்கு அடிக்கிறதுக்கு இருக்காங்க. இங்க சுனில் நாராயண் ஃபில் சால்ட்னா அங்கேயும் ஃப்ரேசர் மெக்கர்க், ஷாய் ஹோப், பிருத்வி ஷா will become fit again. Actually, he missed the match last match because of அங்க வாணி. அட்லீஸ்ட் அங்கேயாவது ஒரு கொஞ்சம் சென்சிபிளா போட்டாங்கன்னா அந்த ஃப்ரேசர் மெக்கர் வந்து ஒரு நல்ல ரெண்டு பவுன்சர் போடுவான், சுனில் நாராயண் வந்து போலிங் போட்டுருவான். அவனுக்கு சுனில் நாராயண் ஒரு சர்க்காண்ட், அவர் பெரிய ட்ரம்ப் கார்டு இருக்காண்ட அவனுக்கு அட்வான்டேஜ். பட் அகெயின் தி பிரஷர் இஸ் ஆன் கேகேஆர், நாட் ஆன் டிசி. லெட் மீ பி வெரி ஃப்ரேங்க், தி பிரஷர் இஸ் ஆன் கேகேஆர். DC again, everything to gain, nothing to lose. Let's be very clear. And if you turn him, then you can do this. You can do Kuldeep Yadav, Akshar Patel. No, I don't think so. I think turning wicket... 100%. If it's a turning wicket, Delhi will win hands down. So you mean to say Sunil Narine and Varun Chakravarti are not good enough to bowl on turning wickets? Sunil Narine is very good, Ani, but Varun Chakravarti is not in his best of his form. Let's be very clear. Chika, in the game, you know, Varun Chakravarti, you have praised Varun Chakravarti. Chika, what is Chika? I have praised Varun Chakravarti, Ani. You want only try and attack me, but then let's talk about spade a spade. Now, Kuldeep Yadav is an international player. Akshar Patel is an Indian spinner. You Indian spinner compare panna, where is Varun Chakravarti? Current Indian spinners. So Delhi are better player of spinners than KKR batters?
என்ன தீக்கா வளர்றீங்க ரிங்கு சிங். பாரு மச்சான், நீ பாரு மச்சி, அவங்க பொழைச்சிட்டாங்க. சுனில் நாராயண், ஃபில் சால்ட், அந்த ரசல் எண்ட் ஃபைவ் பவர் பொழைச்சிட்டு இருக்காங்க. நீ பாரு ரிங்கு சிங்குக்கு பேட்டிங்கே வரல. ஷேயஸ் ஐயர் நல்ல ஃபார்ம்ல இருக்கு. கரெக்ட் மச்சா, நீ எல்லாம் பேட்டிங் ட்ராக்ல when the going has been good they are doing well. இது எல்லாம் எப்படின்னா சவாரி ஓட்டுறதுலாம், மத்தவன அடிச்சு நானும் சவாரி ஓட்டிக்கிறேன்றது. யூ ஆர் ரைடிங் ஆன் பீப்பிள், யூ ஆர் ரைடிங் ஆன் சம்படி எல்சஸ் பிக்கி பேக்கிங் ஆன் அதர்ஸ் பிக் சக்சஸ். தட்ஸ் டூ டிஃபரன்ஸ் அனி. You doing it on your own, piggybacking on other success. Chika, they've all been riding on... They've been riding on piggyback... Wait a minute. The same thing that what SRH was doing, everybody was riding on piggybacking on success of Abhishek Sharma and what's his name? Travis Head. Similarly, Calcutta is riding on the success of Phil Salt and Sunil Narain in the opening. Please understand that. இல்ல இல்ல, என்ன பண்ணணும் அவங்க 260 250 225 அவங்க தோத்த மேட்ச்லாம் இல்ல, அவங்க போலிங்னால அவங்க பேட்டிங்ல ஒரு கதை குறையும் சொல்ல முடியாது. போய் பாருங்க பேட்டிங் யார் அடிச்சிருக்கா அந்த 250 260 225 யார் அடிச்சா? வெங்கடேஷ் ஐயர் கூட அடிச்சிருக்காரு நடுவுல. வெங்கடேஷ் ஐயர் எப்ப அடிச்சாரு? வெங்கடேஷ் ஐயர் எப்ப அடிச்சாரு? They haven't gotten the opportunity to bat otherwise. வெங்கடேஷ் ஐயர் வந்து அடிச்சாரா 24-2 ல வந்து அடிச்சாரா? 24-2 அவங்க இருந்ததே கிடையாது. என்ன பண்ண சொல்றீங்க? இந்த பாயிண்ட் தான் சொல்ல வரேன். நீ தே ஆர் பிகி பேங்கிங் ஆன் தி சக்சஸ் ஆஃப் ஃபில் சால்ட் அண்ட் சுனில் நாராயண். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். நோ வே சீகா, 100% நீ அக்ரி பண்ணா அக்ரி பண்ணா நீ போ. நீ ரெண்டு பேர் டூ மெத்தடாலஜி சக்சஸ். ஒண்ணு, நீ 24-2 நீ அடிக்கப்பா, நீ சொந்தமா என்ன சீக்கா பண்ண முடியும்? Let me be very frank. They are middle order. Let me put it the reverse way. Their middle order has not been tested. That is a better way to put it across. கிடையாது. ரமன்தீப் வந்து 9 பால்ஸ் 22 அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் கேம் நீங்க பாருங்க. நாளைக்கு பார்க்கலாம். சோ நாளைக்கு நீங்க டெல்லி வின்ன்றீங்க. நாளைக்கு ஐ கோ ஃபார் டெல்லி டா. ஓகே. ஐல் கோ ஃபார் KKR விக்டரி சீக். ஐ திங்க் தே கோயிங் டு கம் பேக் அண்ட் தே கோயிங் டு வின் திஸ் கேம். நீ பார் மச்சான், டெல்லி இஸ் கோயிங் டு ஸ்பிரிங் எ பிக் சர்ப்ரைஸ் டுமாரோ. ஏனா டெல்லி போலர்ஸ் கொஞ்சமா நேற்று அடி வாங்கினாங்க, அது வேற விஷயம். டெல்லி விக்கெட்ல 40 கிரவுண்ட். பட் டெல்லி இஸ் காட் தி போலிங் ரிசோர்சஸ். சீகா, தட்ஸ் எ டீம் தட் இஸ் गिवन 5 டைம்ஸ் 200. சீகா, இட்ஸ் தி சேம் அஸ் யுவர் சன்ரைசர்ஸ். நீங்க சொன்னது மாதிரி தான், டெல்லியும் 5 வாட்டி 200 கொடுத்துருக்காங்க. இப்போ உடனே உங்களுக்கு வந்து நீங்க அடிச்சா தக்காளி சட்னி, நான் அடிச்சா ரத்தம். நல்லது, சூப்பர். இது நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். இது எப்பவே இல்ல உங்களோட லாஜிக் படியில. Delhi got their bowling resources அப்படின்னு யாவாயா இதே KKR தான் 277 அடிச்சாங்க, 272 against this Delhi team. You forgot that or what? Delhi எவ்வளோ அடிச்சாங்க திருப்பியும்? டெல்லி என்ன பண்ண முடியும் அந்த 272 அடிக்கும் போது? அவங்க 200க்கு தான் 200 odd. I don't even think they scored 200 that game. I don't remember. Okay, let's see. I'll go for a Delhi win. You know what the best part is? Delhi, twice against Mumbai, they've given 200. Once against KKR, they've given 200. Agreed. Sunrisers against Sunrisers against Akudu Kurtanga Nanagaran, 200. Nadia Kurtanga. 260, yeah? Correct. But you're saying they have... Nadia Kurtanga.
நீ பாரு மச்சான் நாளைக்கு, நாளைக்கு நீ பாரு. இல்ல இல்ல see any team can spring any team a surprise chika, அதுல டவுட்டே கிடையாது. ஆனா நீங்க சொல்லும் போது பாயிண்ட் சொல்லும் போது இல்ல, நீங்க யோசிக்க மாட்டீங்க சில வாட்டி, இதே பாயிண்ட் தான் யோசிக்க மாட்டேன்னு. நானா வந்து நானா எப்படின்னா ஒரு நானா ஒரு குயிக் டிசிஷன் மேக்கர். இல்ல இல்ல இல்ல, நோ, ஐ மேக் ஸ்ட்ராங் டிசிஷன்ஸ், நாட் இமோஷனல், வெரி ஸ்ட்ராங் டிசிஷன்ஸ். Whether you call it emotional, biased or something, I have very strong views. The right word is I have very strong views. Good or bad, I have strong views. Good views or bad views, I have strong views. That's all. Okay, but anyway, that is you. That will always be that you is, and that will always be let me. Let me be very frank. That has been my strength from my playing days. When I had strong views, I've done well. When I start debating too much and analyzing too much, I've failed. Okay. சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனிவே, இந்த பிரெடிக்டர் ஸ்கோர் போட்டீங்கன்னா தெரியும், சீகா வினிங் 2 பாயிண்ட்ஸ் இன் தட். சோ 30-22 சீகா ட்ரைனவே கம் பேக். கம் ஆன் சீகா, மும்பை இந்தியன்ஸ் மாதிரி நீங்களும் கம் பேக் பண்ணுங்க. கம் ஆன், கம் ஆன், கம் ஆன். பாரு மச்சான், மேட்ச் தி பாரு பிக்சர் பாக்கி ஹை பை. இன்னும் சினிமா முடியல, பிக்சர் பாக்கி ஹை. இன்னும் 1 மைனா, இன்னும் 1 மாசம் இருக்கு, இன்னும் 4 வாரம் இருக்கு ஐபிஎலுக்கு. அது என்ன வேணா நடக்கும், எப்படி வேணா நடக்கும், எங்க வேணா போகும், எப்படி வேணா போகும். இல்ல இல்ல, நீங்க சொல்றது அப்சல்யூட்லி நான் அக்ரி பண்ணிக்கிறேன். ஆனா இல்ல, நீங்க வந்து இல்ல உங்களோட ஓன் பாயிண்ட்ல அணி அந்த டீம் 5 தடவை 200 கொடுத்துருக்கு. ஓகே, டெல்லிக்கு சம போலிங் ரிசோர்சஸ் இருக்கு, அதே சீக்கா 5 தடவை இவங்களும் 200 கொடுத்துருக்காங்க. அப்படி இல்ல, அப்படியா இல்ல இல்ல இல்ல, ஆனா கூட டெல்லிக்கு பெட்டர் ரிசோர்சஸ். நாளை அந்த லிஸ்டர் வில்லியம்ஸ் மட்டும் கரெக்டா யூஸ் பண்ணான்னு வெச்சுக்கோ. ஓ, இஸ் எ குட் bowler. போகும் இல்லனா அவுட், 6 இல்லனா அவுட் பேட்ஸ்மேன். பாக்கணும். பட் ஓகே, ஐ அம் ஸ்டில் சேயிங் ஓகே, KKR will pull off one last week. I'll be very frank with you. அதனால நான் ஃப்ரேசர் மெக்ரேப் நால இவங்க வின் பண்ண மாட்டாங்க நாளைக்கு. நாளை ஃப்ரேசர் மெக்ரேப் சுனில் அப்படியே போட்டு பொட்டலம் பண்ணிட்டு போறோம். ஃப்ரேசர் மெக்ரேப் போ சுனில் அவர் ரெண்டு பால் போட சுனில் அவுட் ஆயிட்டு போயிடுவோம் ஃப்ரேசர் மெக்ரேப்லாம். பட் ஓவரால் பார்த்தனா டெல்லி ஒரு மாதிரி அவங்க ரோல்ல இருக்காங்க, ஒரு காம்பினேஷன் நல்லா வந்துருக்கு அவங்களுக்கு. தட்ஸ் வாட் ஐ அம் ட்ரைங் டு சே. KKR also have a decent combination, la? No. No, decent. KKR's combination got it right long back. KKR's combination got it right long back. In fact, KKR, you know, sensible panana vibe varora aanu. Correct ah sonen. Vibe varora ethittu varna anukool roy aadama, they have to give vibe varora. I don't know why they're not doing that. Avan unna win panni kuduthirukanga. Kadasi avana kaiti uttaanga. But ana enna problem na illa chika, and the ground la vandilla பேஸ் வர்சஸ் ஸ்பின்னு நீங்க பாக்கறச்சே இல்ல. பேஸ் வந்து ஒரு 12-14 ரன் பர் ஓவர்ல போயின்னு இருக்கு சீக்கா. ஸ்பின்னர்ஸ் ஹவ் டன் வே பெட்டர் தென் ஃபாஸ்ட் போலர்ஸ் அந்த கிரவுண்ட்ல. மேபி அந்த மேட்ச் அப்னால தான் தே ஆர் திங்கிங் லைக் தட். வீ ஹேவ் டு எனிவே வெயிட் அண்ட் சீ. பட் எனிவே பிஃபோர் வி கோ, ஆனா மச்சி ரொம்ப பிடிச்சதுடா எனக்கு, நல்லா பொட்டலம் பண்ணாங்கடா சிஎஸ்கே எஸ்ஆர்எச். நல்ல பொட்டலம் பண்ணி ப்ளீஸ் டேக் பேக் த பொட்டலம் டெலிவர்ட் அட் ஹைதராபாத். ப்ளீஸ் டிக்கெட் அவங்க ஹைதராபாத் ஆஃபீஸ்ல பெட்டலம் பண்ணாங்களா இல்ல மெட்ராஸ் ஆஃபீஸ்லயே போய் கையாலேயே போய் போட்டலம் பண்ணி ஹேண்ட் டெலிவர்டா தெரியல அந்த போட்டலம். ஒண்ணு இல்ல, அதே ஹைதராபாத் நடக்கும் போது அவங்களும் ஒரு போட்டலம் கொடுத்தாங்க நம்மளுக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அது போட்டலம் ரிட்டர்ன் வித் டபுள் போட்டலம். நீங்க போட்டலம் ஒரு சைஸ் கொடுத்தீங்க, நீங்க கொடுத்த போட்டலத்தோட நான் டபுள் சைஸ் போட்டலம் எக்ஸ்ட்ரா கொடுத்து மசாலா எல்லாம் போட்டு உங்களை போட்டலம் திருப்பி அமைச்சிருக்கேன் அப்படின்னாங்க. ஓகே, எனிவே, வெரி வெல் பிளேட் சிஎஸ்கே. ஹேட்ஸ் ஆஃப் டு சிஎஸ்கே, வேற லெவல்ல பேட், வேற லெவல்ல ஒரு கம்ப்ளீட் பர்ஃபார்மன்ஸ். ஹேட்ஸ் ஆஃப் டு ஆர்சிபி, பேக் டு பேக் வின்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சீகா ஃபார் ப்ரெடிக்டிங் போத். காட் ஒன் ஸ்லாப் ஆன் மை ஃபேஸ் ப்ரெடிக்டட், ஜஸ்ட் தட் மை லக் இஸ் ஆல் நாட் அண்ட் மை ஷேட் இஸ் சர்டன் மேட்சஸ் தென் ஜஸ்ட் மிஸ் லாட் ஆஃப் சென்ஸ். ஓகே ஓகே ஓகே, லக் மாறிச்சு உங்களுக்கு. நாளைக்கு நீங்க சொன்னது தான் டிசி இஸ் கோயிங் டு வின் சொன்னீங்க பாருங்க. ஐ ஸ்டில் பேக் கேகேஆர், ஆல்தோ ஐ டூ அக்ரி வித் யூ. DC have a very good chance. They are on a good momentum, Chika. Adana na ottukuran. KKR after losing from 261. And the chase vandu, how are they going to recover from that and wait pani paakanum.
அந்த மொமெண்டம் இஸ் தி கேம், மொமெண்டம் இஸ் தி நேம் ஆஃப் தி கேம். யா, அங்க தான் எஸ்ஆர்எச் இஸ் லூசிங் தி எஸ்ஆர்எச் லூசிங் தி மொமெண்டம். அதுக்காக சிஎஸ்கே இஸ் காட் பேக் தி மொமெண்டம். ஐ திங்க் இஸ் அதான் டிஃபரன்ஸ். தி டிஃபரன்ஸ் பிட்வீன் எஸ்ஆர்எச் அண்ட் கேகேஆர் இஸ் CSK got back the momentum. One பார்த்தா அணி போன மேட்ச் உதவாயினா கூட ருத்ராஜ் கேக்வாட் இஸ் பிளேயிங் a fluent 100 fluent செஞ்சுரி போன மேட்ச். இந்த மேட்ச் ஒரு fluent 98. அந்த மாதிரி ஒரு டாப் ஆர்டர் ஒரு பேட்ஸ்மேன் ஆனும், ஃப்ளூவெண்டா ஆனும், எனி கண்டிஷன்ஸ் ஆடினே இருக்கணும். பட்டா பாக்கியம் படாட்டி லேக்கிய மாதிரி இருக்க முடியாது. டிராவிஸ் ஹெட் மாதிரி. சரி ஓகே, எனிவே நான் இதுக்கு மேல இன்னைக்கு பேசவும் முடியாது. நான் வெயிட் பண்றேன்ப்பா, நீ வெயிட் பண்றா, என் டைம் வரும். I am backing SRH this year, Chika. They will do it. எனக்கு வந்து அவங்க ஏதோ பண்ணுவாங்கன்னு தோணுது. They deserve it also. In all honesty, அந்த மாதிரி ஒரு brand of cricket விளையாடி இருக்காங்க. So I will back them. Yes, it's a couple of bad games. They will come back, Chika. Ani, I am not questioning the brand of cricket. I am only saying, கொஞ்சம் adjustment பண்ணாங்கன்னா, then they will be back to normalcy. Team adjustment, கொஞ்சம் adjust பண்ணும், இது பண்ணும், என்ன பண்ணும் தெரியணும். But that is cricket. They, I hope they do it. But again, KKR, on the match, I'm just going for KKR. Something tells me they'll pull it off against Delhi. But having said that, Delhi are at a better momentum. In fact, going into that game, I feel Delhi are favourites more than KKR in the game, actually. Just because of the recent form. But, ரெண்டு கேம்ல சீக்கா கேகேஆர் வந்து 225 அடிச்சு ஒரு வாட்டி சேஸ் பண்ணி விட்டாங்க. ஒரு கேம் 261 லாஸ்ட் கேம் பஞ்சாப் சேஸ்ட். சோ தே ஹேவ் நாட் தேர் பிளேயிங் வெரி குட் கிரிக்கெட் பட் தே ஹேவ் லாஸ்ட் டூ ரன்ஸ் வித் சுனில் நரேன் bowling brilliantly. அதான் ஜோக். வித் சுனில் நரேன் bowling 4 overs 24. ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஃபில் ஷாட் பிளேயிங் வெரி வெல். ஓகே, எனிவே, guys, before you go, subscribe to our channel Cheeky Chica, hit the bell icon notification.